ரெசிபீஸ் நம்ம எல்லாரும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பனானா கேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். வீட் ஃப்ளார் வந்துட்டு 2 cups எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பனானா வந்துட்டு 3 பனானா எடுத்துக்கிறேன். சாக்கோ சிப் வந்து 1 cup எடுத்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் வந்துட்டு 1 teaspoon, பேக்கிங் சோடா வந்து 1/4 teaspoon, சால்ட் வந்து 1 pinch, கொக்கோ பவுடர் வந்து 1 teaspoon, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் பிஞ்ச் மட்டும் போட்டுக்கலாம். காஃபி பவுடர் வந்துட்டு 1 teaspoon ஆர் 1.5 teaspoon போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கர்டு வந்து 1/4 cup எடுத்துக்கலாம். சுகர் வந்து 3/4 cup, ஆயில் வந்துட்டு 1 cup. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குக்கரை வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வாசர் போடக்கூடாது, அப்புறம் விசில் வெயிட் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதை இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 10 minutes நல்லா ப்ரீஹீட் ஆகட்டும். இங்கே சைடில் வந்துட்டு ஒரு எந்த பேனில் நீங்கள் கேக் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேனில் எடுத்து ஃபுல்லும் ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபுல்லும் ஆயில் வந்து தடவி வச்சிடலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பனானாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பனானா கட் பண்ணிட்டோம். ஒரு சில டைம் வந்து நம்ம பனானா வாங்கிட்டு அதை அப்படியே மறந்துடுவோம். ஸோ சில டைம் ஞாபகமே இருக்காது, அது லைட்டாக குழஞ்ச மாதிரி ஆகிடும் இல்லையா? அந்த பனானாஸ் கூட இதில் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பனானா கூடவே வந்துட்டு பனானா கட் பண்ணிவிட்டு அதில் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டோம். சரியாதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுகரையும் சேர்த்துட்டோம். எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கிறவங்க எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துட்டு பனானாவையும் சுகரையும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதுலேயே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கர்டையும் வந்துட்டு ஊற்றிடுவோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆயில், அதையும் ஊற்றிடுவோம். இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்தாச்சு. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா விஸ்க்கு கூட வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி மிக்சியில் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் இதுலேயே ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸையும் போட்டுட்டு நான் ஒரு பீட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இதை அப்படியே வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோதுமை வந்துட்டு நான் சளிச்சு போட்டிருக்கேன். ஸோ இப்போ அதில் வந்துட்டு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம், பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், சால்ட்டு சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் காஃபி, அதுக்கப்புறமா காஃபி பவுடர், அதுக்கப்புறமா கொக்கோ பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நல்லா சளிச்சிடலாம் ஃபுல்லும். ஒரு நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பனானா ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு பேட்டர் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, சாஃப்டாக மிக்ஸ் பண்ணும். இப்போ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஜென்டிலாக, இது வந்து ரொம்ப வந்து திக்காக இருக்குது, அதுக்காக வந்துட்டு நான் மில்க் ஆட் பண்ணலான் இருக்கேன். அந்த பனானாவோட பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவே வந்துட்டு உங்களுக்கு இந்த 2 cup மாவுக்கு சரியாக இருந்ததுன்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு மில்க் வந்து நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தேவையான அளவு நான் ஊற்றிருக்கேன். இது காய வச்சு ஆற வச்சு பால். எப்போவுமே கேக் செய்யும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே அப்படியேவும் சேர்க்கக்கூடாது, சூடாகவும் எதையும் சேர்க்கக்கூடாது. நம்ம எப்போவுமே வந்துட்டு நம்ம அந்த பவுடர்லாம் போட்டோம் இல்லையா, இது கோதுமை பேக்கிங் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணினோம்னா சரியாக இருக்கும். அதே போல் நான் வந்து இன்றைக்கி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, தயிர் இல்லை அப்படின்னா ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். இந்த பேட்டரை வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் தான். எங்கள் அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் இந்த கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு. எப்பவுமே வந்துட்டு கேக் வந்து பேட்டர் ரெடி பண்ணும்போது ஒரே பொசிஷனில் வந்துட்டு நம்ம பண்ணணும். இப்போ இந்த சைட் நான் லெஃப்ட் டு ரைட் பண்ணுறேன் அப்படின்னா அதே பொசிஷனில் வரணும், ரைட் டு லெஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதே பொசிஷன்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேக் டின்னில் ஊற்றிடலாம். நம்ம எடுத்து ஆக்சுவலி நம்ம வந்துட்டு ஆயில் வந்துட்டு முன்னாடியே க்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போது இந்த க்ரீஸ் பண்ணி வச்ச அந்த பேனில் வந்து இதை சேர்த்துக்கலாம், இந்த பேட்டரை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த பேனில் வந்துட்டு கேக் பேட்டர் போடுறீங்க இல்லையா, ஸோ அந்த பேனில் வந்துட்டு நீங்கள் வேணும்னா பட்டர் ஷீட் கூட போட்டுக்கலாம். பட் நம்ம எனக்கு ஆயில் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேட்டர் வந்துட்டு இதில் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுல வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கப் மஃபின்ஸ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கப்பு பேப்பர் கப் இருக்குது இல்லையா, அதில் ஆயில் ஃபுல்லும் க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். ஆயில் ஃபுல்லும் க்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம். ஏற்கனவே வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தோம் இல்லையா குக்கரை, ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம கேக் பேட்டர் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேக் டின் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு குக்கருக்குள்ளே வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கேக்குக்கு வந்துட்டு கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். சூப்பராக டெக்கரேட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கு இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாக்கோ சிப்ஸ் வச்சு ஃபுல்லும் டெக்கரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ குக்கருக்குள்ளே வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூடாக இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும் நம்ம கேக் பாத்திரத்தை. ஸோ இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஸோ இதை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. 40 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 40 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு மஃபின்ஸ் வைக்கலாம். பட் நான் எங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லை, அதனால ஒரு கரண்டி வச்சு பண்ணுறோம். ஐஸ்கிரீம் ஸ்கூப் பதிலாக இது யூஸ் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்துக்கும் வந்துட்டு எல்லா கப்புக்கும் நான் ஊற்றிட்டு அளவு வந்து ஒரே அளவாக ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, முக்கால் தான் ஊற்றணும். அதுக்காக வந்துட்டு இப்போ நான் ஒரு கரண்டி ஊற்றினேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக ஒரு கால் கப் வந்து நம்ம கால் கப் அரை கப் வந்து இது அரை கப் இருக்குது. இது மாதிரி எல்லாருக்கும் ஊற்றிக்கலாம். எல்லாருக்கும் ஊற்றிட்டு நான் டெக்கரேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம வந்துட்டு கப்பில் ஊற்றிட்டோம். ஸோ கப்பில் ஊற்றிட்டு என்ன பண்ணணும், டேப் ஒரு 4 டைம்ஸ் டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிட்டோம்னா நல்லா பஃபன் வரும்போது அழகாக இருக்கும். ஸோ அதை நல்லா தான் சொல்கிறேன், நல்லா டேப் பண்ணிக்கலாம். ஒரு வடச்சட்டி வச்சுக்கலாம். அந்த வடச்சட்டி மேலே நீங்கள் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். பட் எனக்கு எங்ககிட்ட ஸ்டாண்ட் இல்லை, அதனால ஒரு டிஃபன் பாக்ஸோட ஒரு மூடி தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு இதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் அழகாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு ஒரு பிளேட் மேலே வச்சுக்கலாம். அப்போ தான் அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு நம்ம கடாய். ஸோ இப்போ இதுக்குள்ளே அந்த பிளேட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். பார்த்து ப்ளேஸ் பண்ணுங்கள், சூடாகிடும். ஸோ இப்போ நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிடலாம். குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். குக் ஆகிடுச்சான்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு அதை உள்ள விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இது ஒட்டி தான் வந்துருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஓகே வந்துட்டு 20 மினிட்ஸ் ஆகிட்டு. நான் இன்னும் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன். ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு குச்சி உள்ளே விட்டு எடுக்கலாம். ஓகேவா இருக்குது குச்சி காமிங்கம்மா. குச்சி வந்துட்டு ஒட்டவே இல்லை. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம கேக்கு. ஸோ இப்போ வெளியே எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேக் எடுத்துடலாம். வா நம்ம கேக் வந்துட்டு அழகாக ரெடி ஆகிருக்கு. கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். கூலாக விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். சைட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லா சைட்ஸும் நம்ம கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ சைட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். சைட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து கமுத்திக்கலாம். ஸோ இப்போ ஒரு பிளேட்டை வச்சுட்டு அப்படியே மேலே வச்சு அப்படியே கமுத்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட கேக் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அதை டேஸ்ட் பண்ணுறேன், நான் இப்போவே டேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒன்று காமிக்கணுன்ட்டு இருந்தேன், பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. சாக்கோ சிப்ஸ்லாம் வந்துட்டு மெல்ட் ஆகிட்டு அப்படியே க்ரீம் போட்ட மாதிரியே இருக்குது. செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பனானாவும் வந்துட்டு ரொம்ப ஹெல்தி, வீட் கோதுமையும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்மளோட பனானா மஃபின்ஸ் வந்து அழகாக ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நம்ம பனானா மஃபின்ஸ் ஃபுல்லுமே அப்படி பண்ணிட்டோம். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அந்த பிளேட்டை மேலே வச்சு இப்படி பண்ணிக்கலாம். திருப்பி எடுத்தோம் அப்படின்னா நம்ம கேக் வந்துட்டு அழகாக வந்துடுச்சு. ஸோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ண முடியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாய்.